சப்போர்ட் சினிமாவில் இன்னும் இப்படி என்ன மனுஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாகவே வந்து அஜித் சாரோட படங்களோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு குயிக்காக வந்து யாருமே எதிர்பார்க்காத டைமில் வந்து திடீர்னு வந்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, கரண்ட்டாக வந்து இப்போ அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மகிழ் திருமணி டேரக்ஷனில் முதல் முறையாக வந்து அவரோட டேரக்ஷனில் நடிக்கிறாரு. ஆனால் அனிருத் வந்து மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியாகிற ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அஜித் சாரோட அடுத்த படத்துக்கான ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்டாக ஒரு செம்ம பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டேரக்டர் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து இப்போது கைக்கு போக போகிறாரு. ஸோ யார் அந்த டேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் எவ்வளோ எங்கேஜிங்காக செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட டேரக்டர் தான் ஆத்விக் ரவிச்சந்தர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது வந்து ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் வச்சு படம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது ஆதிக்கோட நெக்ஸ்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் கூட தான். ஸோ படத்தோட நேம் டைட்டிலே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன படத்தோட நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டைட்டில். அவர் வந்து இதை மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூ அஜித் சாருக்கு வந்து தேங்க் பண்ணிவிட்டு என்னை ட்ரெஸ் பண்ணதுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அந்த போஸ்டர்லேயே வந்து வெளியிட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி தேவி ஸ்ரீ பிரசாத் கூட ஆதிக்கு வந்து பண்ணதில்லை. யூஸ்வலாக வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இருப்பார் மியூசிக் டைரக்டராக. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இதுக்கு வந்து மியூசிக் போடுறதை வந்து பார்க்க முடியுது. இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து ஜூன் 2024 வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற பொங்கல் 2025 ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் பேட் ஈவில், ஸோ இந்த சாரி குட் பேட் அக்லி இதுதான் படத்தோட டைட்டில். ஸோ நீங்கள் எப்படி இந்த படத்தோட டைட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு காம்போ பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.